ஹஸ்பண்ட் வந்து ஹைதராபாத் போயிருக்காங்க மீட்டிங்காக. ஸோ அதனால கரெக்டா தான். யார் இருக்குடி இது? யார்? ஹாய். பர்த்டேக்கு அவ தான் கிஃப்ட் கேட்டா. பாப்போம், எனக்கு திட்டு விழுதா இல்ல அடி விழுதான்னு பாப்போம். அட்டை சாப்பிடுவாங்க. பனிலாம் தெரியுமா சட்டை போட்டிருக்க? ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உமா மகேஷ் லைஃப் ஸ்டைல். நம்ம இன்றைக்கி என்ன விலாக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிளம்பியிருக்கேன். எங்கே கிளம்பியிருக்கேன்னா, அம்மா வீட்டுக்கு தான் கிளம்பியிருக்கேன். இப்போ வாங்க அங்கே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, அதுக்கு முன்னே நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அம்மா வீட்டுக்கு எதுக்கு கிளம்புறேன் அப்படின்னா, என் ஹஸ்பண்ட் வந்து ஹைதராபாத் போயிருக்காங்க மீட்டிங்காக. ஸோ அதனால் தம்பி வந்து இப்போ கூப்பிட வந்திருக்கான். வந்துட்டான் ஆல்மோஸ்ட், இங்கே எங்கள் ஏரியாக்குள்ளே வந்துட்டேன் அப்படின்னு சொன்னான். அதனால் நானும் கிளம்பி ரெடியாக இருக்கேன். ஈவினிங் வேறு ஒரு ஃபங்க்ஷன் போகிற வேலை இருக்குது. ஸோ அதனால் அங்கே போனால் தம்பி கூப்பிட்டு போயிடுவான். ஸோ அதான் மெயினாக கிளம்பியாச்சு. காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து சப்பாத்தியும் அப்புறம் நேற்று சாம்பார் வந்து சாப்பிட்டாச்சு. காலையில் 1:30 ஆகுது. தம்பியும் காலையிலே ஃபோன் பண்ணி சொல்லிட்டான், கிளம்பி ரெடியாக இருக்கா, நான் வந்து கூப்பிட வரேன் அப்படின்னா. அதனால் இப்போ வந்துகிட்டே இருக்கா, நம்ம கிளம்பலாம், வர்றதை பார்ப்போம். கரெக்டாக தான். யார் இருக்குடி இது? யார் செல்லா? கரெக்டாக நான் மெசேஜ் பேசி பேசிட்டு வரையோ, வாய்ஸ் ரெண்டு பேரும் உள்ளே வராங்க. பிள்ளையா கூப்பிட்டு நீ வெளியே நின்று வரேன்றியா? யாரது? தானுக்குட்டி ஸ்கூல்லேருந்து வந்தாச்சு. ஹாய் சொல்லுங்க. ஹாய். அத்தை வர தெரியுமா? அப்பா சொல்லிட்டாங்களா அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? தானுக்குட்டிக்கு கிஃப்ட் கொடுத்தாச்சு. அதனால நானும் வாங்கி கொடுத்துட்டேன். என்ன சுறுசுறுப்பா பிரிக்கிறப்பா? இங்க பாத்திரம் பிரிங்களா? பாப்போம், எனக்கு திட்டு விழுதா இல்ல அடி விழுதான்னு பாப்போம். வந்து எதுவுமே கலட்டல, கிஃப்டா பார்த்ததும் ஓபன் பண்ணிட்டு அதை மட்டும் பிரிச்சாச்சு. ஓபன் என்ன இருக்கும் அதுல? நீ கெஸ் பண்ணா. என்னது மாதிரி? என்னது என்னது? விளக்குமா? நல்லா இருக்கா? ஓகேவா? இப்படியா 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 இப்படியா? ஐயோ சொல்லவே. ஆக்சுவலாக இது வந்து எங்கள் மாமா பொண்ணு கல்யாணத்துக்கு போயிருந்தோம் இல்லையா, ஸோ அப்போ வந்து ஆரத்தி எடுக்கும்போது மாப்பிள்ளை வீட்டிலேருந்து கொடுத்த கிஃப்ட்டு தான் அது. வந்து என் தங்கச்சி காரில் வந்து அப்புறம் அங்கேருந்து நான் கொண்டு போயிட்டேன் எங்கள் வீட்டுக்கு. இன்றைக்கி தான் கொண்டு வந்தேன்னு அதை இவளுக்கு கிஃப்டாக கொடுத்தேன். சரி என்ன சொல்லுவான்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு விளக்க பார்த்து என்ன சொல்லுவான்ட்டு, இப்படி சொல்கிறாளா இல்லை இப்படி சொல்கிறாளான்னு பார்க்கலான்னு பார்த்தேன். இப்படி சொல்லிட்டா பிள்ளை, உனக்கு வேறு கிஃப்ட் ஒன்று ரெடியாக இருக்குது. ஓகேவா? நான் வர்றதுக்குள்ளே லஞ்சு ரெடியாக இருந்தது. மீன் குழம்பு, மீன் வறுவல் சூப்பராக உட்காந்து சாப்பிட்டேன். தனுக்குட்டி தான் இந்த வீடியோ எடுக்கிறாளே, சூப்பராக எடுத்தா. சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் வந்து ஃபங்க்ஷனுக்கு கிளம்பணும். என்ன ஃபங்க்ஷனுக்கு கிளம்புறோம் அப்படின்றத நெக்ஸ்ட் வ்ளாகில் வந்து உங்களோட ஷேர் பண்ணுறேன்.
அப்புறம் வந்து நேற்று வீடியோ முந்தானத்து வீடியோ அப்லோட் பண்ணிடலாம். அதில் வந்து ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, நீங்கள் எப்போ பார்த்தாலும் அம்மா வீட்டுக்கு தான் போகிறீங்களா அப்படின்ட்டு. ஆக்சுவலாக நான் வந்து ஒரு 15 நாளுக்கு ஒருக்கா 20 நாளுக்கு ஒருக்கா தான் அம்மா வீட்டுக்கு போயிருந்தேனே. ஸோ நான் வந்து விளாக் வந்து நிறையா இருக்கனால அப்படியே வேறு எந்த வீடியோவும் எடுக்கலை. அதனால் நெக்ஸ்ட்டு அம்மா வீட்டு விளாகாக போடுறதுனால ஸோ நான் எப்போவுமே அங்கே போகிற மாதிரி தான் இருக்குது. ஸோ அப்படி கிடையாது, இதெல்லாம் வந்து ஒரு 15 நாள் 20 நாள் கேப்பில் தான் எடுத்த வீடியோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை பை.